வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக புரூனே, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் புரூனே வந்து போனார். அங்கே வந்து நம்ம இந்தியா புரூனே இடையே நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆயிருக்கு. குறிப்பாக செமிகண்டக்டர் எனர்ஜி செக்டரில் ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு. சிங்கப்பூர்லையும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எனர்ஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக எம்ஓயு சைன் ஆயிருக்கு. சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங்கை வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அறிவிப்பு தெரியுமா? சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைய இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்தியாவும் சிங்கப்பூரும் கூட்டாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. பாஜக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள், திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு பாஜக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதன்படி முதல் சர்வதேச கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட இருக்கு. திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றிகள். சிங்கப்பூருக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒற்றுமை இருக்குது. சிங்கப்பூரில் மொத்தம் 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து தமிழ். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல்ஸு செகண்ட் லாங்குவேஜாக தமிழை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதிகமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் தமிழுக்கும் சிங்கப்பூருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. ஏகப்பட்ட தமிழ் மக்கள் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த சிங்கப்பூருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கேள்வி வந்திருக்கு. கவர்னர் ரவி அவர்கள் என்ன சொன்னார்னா, தேசிய பாடத்திட்டத்தை கம்பேர் பண்ணும் போது மாநில பாடத்திட்டம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் ரவி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி திமுக தலைவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்க, பாஜக தலைவர்கள் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, உண்மைதான் NCERT சிலபஸை கம்பேர் பண்ணும் போது ஸ்டேட் சிலபஸில் வந்து பெருசாக வந்து எதுவும் இல்லை, NCERT சிலபஸில் படிக்கிறவங்க தான் இது மாதிரி போட்டித் தேர்வுகள் காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் ஒரு பாயிண்ட சொல்ல பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துருக்கு. இப்போ பாஜகவினர் ஒரு சர்வே முடிவை வந்து ஷேர் பண்ணி திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. என்ன சர்வே முடிவு? ASER சர்வே முடிவு. 2018 அவங்க ஒரு சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் 2022 சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க பாஜக. உதாரணத்துக்கு 2018 பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி ரெண்டையும் சேர்த்து தான் இந்த சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு 2ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை படிக்கிறது. இந்த கேட்டகரியில் 6ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டு 2ஆம் வகுப்பு டெக்ஸ்ட்டை வந்து படிக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் 2018 55 விழுக்காடு ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க. ஆனால் 2022 39 விழுக்காடு ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க. 55 to 39 ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னும். அடுத்து Class 4 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஒரு 2 நம்பரை கொடுத்து இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், கழிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா 2018 44% ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அதை மைனஸ் பண்ண தெரியுது. 2022 அது இன்னும் ட்ராப் ஆகிருக்கு, 28 விழுக்காடாக ட்ராப் ஆகிருக்கு. வெறும் 28% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 2 நம்பரை கொடுத்து இதை கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க. மீதி 72% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியலை அப்படின்னு ASER அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3ஆம் கேட்டகரி 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஒரு பேசிக் டிவிஷன் வகுத்தல் இருக்குல்ல, ஒரு பேசிக் ஒரு நம்பரை கொடுத்து இதை வகுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் வெறும் 43% ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை பண்ண முடியுது 2018. இதே 2022 அது 29% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ASERடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இருக்குது பாருங்கள், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 2ஆம் வகுப்பு டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணக்கூடிய கேட்டகரி. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4.7% பேருக்கு தான் அதை வந்து ரீட் பண்ணவே தெரியுது. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு 2ஆம் புக்கை எடுத்து கொடுத்து இதை படிக்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் வெறும் 4.7% பேர் தான் வாசிக்கிறாங்க, மீதி பேருக்கு வாசிக்கக்கூட தெரியலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தான் ரொம்ப புவராக இருக்குது, 4.7%. ஆந்திராவில் 10.5%, கர்நாடகா 7.7%, பீகார் 12.9%, குஜராத் 23.2%, மகாராஷ்டிரா 26.1%, உத்தரப்பிரதேசம் 16.4%. இது வந்து 2022 இந்த டேட்டாஸ் எல்லாம் ASER வந்து வெளியிட்டாங்க. அடுத்து இந்தியாவுடைய ஆவரேஜோட தமிழ்நாடுடைய ஆவரேஜ் வந்து நேஷ்னல் ஆவரேஜோட ஒரு ஒப்பீடு என்னென்னா,
ஃபோர்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ரெண்டாம் வகுப்பு டெக்ஸ்ட்டை வந்து படிக்கிறானா அப்படின்னு பார்த்தா வெறும் 15% தான் படிக்க தெரியுது. இதுவே நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 31.5%. அடுத்து 6ஆம் வகுப்பு பையனை கூப்பிட்டு 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்து படி அப்படின்னு சொன்னால் 39% பேர் வந்து படிக்கிறாங்க தமிழகத்தில். இதுவே நேஷ்னல் ஆவரேஜ் 52.8% இருக்குது. 6ஆம் வகுப்பு பையனை கூப்பிட்டு ஒரு நம்பரை கொடுத்து இதை டிவைட் பண்ணி காட்டு, டிவிஷன் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னால் 21.4% பேர் தான் அதை வந்து செய்கிறாங்க, செய்ய தெரியுது. இதுவே நேஷ்னல் ஆவரேஜ் 31.7% இருக்குது அப்படின்னு ஏஎஸ்இஆர் 2022 அவங்களுடைய சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணாங்க. 2022 சர்வே எடுத்து 2023 தொடக்கத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பாஜகவினர் இந்த சர்வே முடிவை ஷேர் பண்ணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் வேறு லெவலில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்போ இந்த சர்வே முடிவுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஏன்னாங்க 6ஆம் வகுப்பு பையனை கூப்பிட்டு 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்து படிப்பா அப்படின்னு சொன்னால் படிக்க முடியலை. 39% பேருக்கு தான் படிக்க தெரியுது, மீதி 61% பேருக்கு படிக்க தெரியலை அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நம்ம தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டால் தான் அதுக்கு சொல்யூஷனை வந்து கொண்டு வர முடியும். ஒத்துக்காமல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, ஸ்டேட் சிலபஸில் படித்து எவ்வளவோ பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு பழைய பாட்டே பாடாதீங்க. முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்குக்கு ஏற்றவாறு பல்வேறு மாநிலங்கள் அவங்களுடைய சிலபஸ் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் தமிழக ஸ்டூடெண்ட்ஸு பெருசாக பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியலை. முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டம் தமிழகத்தில் குவாலிட்டியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ காலப்போக்குக்கு ஏற்றவாறு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கல நம்மளை, அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திமுக ஒத்துக்கோங்க அப்படின்னு பாஜக இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. திமுக இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய பஞ்சாயத்து நடக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்துடைய சிலபஸ் இருக்குல்ல, மாநில பாடத்திட்டம் தேசிய பாடத்திட்டத்தோடு மோசமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார்ல, கவர்னருடைய கருத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.